ஹை, வெல்கம் டு நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வைப்பர் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ரெயின் வந்துச்சு அப்படின்னா அந்த வைப்பர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ரெயின் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகர்லிக் ஷீட் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அகர்லிக் ஷீட். அண்ட் தென் இது எப்படி நம்ம ரெயின் வருதா வரலன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் ரெயின் டிராப் சென்சார். ஸோ இதான் ரெயின் டிராப் சென்சார். இந்த சென்சார் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மழை வருதா வரலன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அண்ட் தென் சம் காம்பனன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெயின் டிராப் சென்சர் வந்து சிக்னல் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ரிலே ஆக்டிவேட் பண்ணுவோம். ரிலே ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்பர் மோட்டர் ரன்னாகும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். நார்மலி நம்ம பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ணக்கூடிய வைப்பர் மோட்டர் கரண்ட் கன்செப்ஷன் அதிகமாக எடுக்கின்றதுனால நம்ம 2 ஆம்ப்ஸ் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது வந்து ரியல் டைம் பைக் சாரி வெஹிக்கிள் வரக்கூடிய வைப்பர் மோட்டர் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ஷீட் கிளாஸ் கிடையாது. அக்ரலிக் ஷீட் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் கொரியரில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கொரியரில் போகிறப்போ கிளாஸ் ஆரம்பிச்சுன்னா டேமேஜ் ஆகிடும். இது அக்ரலிக் ஷீட்ன்றதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் கொரியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். நான் இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஆன் பண்ணி டெமோ காமிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக ஆன் தான் இருக்குது. டெமோ காமிக்கிறது நம்ம இந்த ரெயின் டிராப் சென்சர் மேலே லைட்டாக வாட்டர் டிப் பண்ண வாட்டர் மேலே பேஸ் பண்ணாலே உங்களுக்கு மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் டெமோ காமிக்கிறேன். டேக்கிங் சம் வாட்டர். ஜஸ்ட் 1 டிராப் மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ண உடனே உங்களுக்கு மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ரெயின் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். தெரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த நான் வாட்டர் க்ளீன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப அது மேலே வாட்டர் ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரும்ப ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.